கைஸ் ஃபைனலா பிக் பாஸோட ப்ரோமோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்ற மாதிரி நம்மளும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம், நீங்களும் சரி நானும் சரி. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7:07 PM வந்து கரெக்டா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிரம்மாண்டமா இருக்குங்க. ஐலோகோ வந்து வேற லெவலா டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஐலோகோ வந்து இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 சீசன் தான் நடந்ததா தமிழ் பிக் பாஸ். அந்த 6 சீசன்லயும் இல்லாத அளவுக்கு இந்த ஐலோகோ வந்து வேற லெவலா பயங்கரமா இருக்கு. குறிப்பா வந்து அந்த ஐலோகோல 2 அம்பு மாதிரி ஒரு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதை மீன் பண்ணுது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போகுது, வேற லெவலான பிக் பாஸ் சீசனா இந்த சீசன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் தெரிய வருதுன்ற மாதிரி தகவல் வருது. ஏன்னா சீசன் 7 தெலுங்குலையும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புது ரூல்ஸ் உல்டா புல்டா அப்படின்ற மாதிரி நாகார்ஜுனா வந்து வேற லெவலா பேசிட்டு அந்த ப்ரோமோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ கமல்ஹாசன் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கும், அதுவும் அந்த எடிட்டருக்கு வந்து செமையா சொல்லுங்க. அந்த ப்ரோமோ பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ அந்த வாட்டர்ல போயிட்டு ஒரு கார்ல இறங்கி நின்று டைம் பார்த்துட்டு வாட்சிங் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் சார் சொல்ற விஷயம் வந்து வேற லெவலா இருக்குங்க. குறிப்பா நீங்க அந்த ப்ரோமோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது கிட்டத்தட்ட 6 சீசனை விட ஒரு பெஸ்ட் ப்ரோமோவா ஐலோகோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்றதுதான் என்னோட கருத்து. இது வரைக்கும் 6 சீசன்ல இல்லாத அளவுக்கு இது ஒரு பிரம்மாண்டமா இருக்கிறதுக்கான சான்ஸ் ஒரு பக்கம் அதிகமா இருக்கு. இப்போ எபிசோடு இப்போ ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மெயின் ப்ரோமோ எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஐலோகோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து ஐ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரோமோ ரிலீஸ் ஆகும். சீசன் 6 பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரோமோ கார்டுன்னு ஒன்று இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த சீசன் 7 பொறுத்த வரையும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கா, இன்னும் ஒரு அடுத்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ப்ரோமோ ரிலீஸ் ஆகும். ஸோ அது கமல்ஹாசன் சார் வந்து டைலாக்லாம் பேசி அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகும், இல்லை ஒரே ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்களாம், அடுத்தது பேக் டு பேக் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சீசன் 4 இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு 3 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க சீசன் 4 பொறுத்த வரையும். பட் சீசன் 6 பொறுத்த வரையும் ஒரே ப்ரோமோ தான் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் 7 வந்து ஒரு 2-3 ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படியே நம்ம தெலுங்கு சைடு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐலோகோ ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு, திரும்ப ஒரு வாரம் கேப்லயே பார்த்தீங்கன்னா 3 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. கூடி சீக்கிரத்தில் தெலுங்கு பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதே பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கா 19-18 ரிலீஸ் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 வச்சுக்கலாமே. ஸோ செப்டம்பர் 20 ஒரு 30 லான்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. மேபி இல்லைன்னா அக்டோபர் கூட போறதுக்கான சான்ஸ் இருக்கு. எல்லாம் ஆரம்பிப்பாங்க சீக்கிரமா ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல அக்டோபர்ல தான்ப்பா நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீமும் முடிவு பண்ணியிருந்தா என்ன பண்ண முடியும், கடைசியில் அக்டோபர்ல தான் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசங்கள் தெரியுது. கரெக்டாங்க, ப்ரோமோ வந்து ஒரு மாசத்துலயே வந்து ஷோ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல டெலிகாஸ்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் இல்லாமல் இன்னிலிருந்து நம்ம டெய்லி பிக் பாஸ் என்னெல்லாம் நடக்க போகுது, புது ரூல்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.